எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பு வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தேடில் நீங்கள் இந்த சூப்பை வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சளியாக இருந்துச்சுனாலும் வெளியேறிடும். அதே போல் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை கால் வலி இருந்துச்சுன்னா கூட இந்த சூப் எடுக்கும்போது அந்த கை கால் வலி கூட சரியாயிடுங்க. அந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவான சூப்பு. இந்த சூப்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸ்வரி சமையலை வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாட்டுக்கோழி வச்சு ஒரு மிளகு சார் செய்ய போகிறோம். இந்த மிளகு சார் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெஞ்சு சிலையை வந்து கிளியர் பண்ணக்கூடியது. நம்ம கிராமங்களில் எல்லாம் வந்து பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மிளகு சார் வச்சு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நெஞ்சில் கட்டியிருக்கக்கூடிய கவம் சளி எல்லாமே வெளியேறிடும். அந்தளவுக்கு இது வந்து நல்லா எஃபெக்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மிளகு சார் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 50 கிராம் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து 3 பீஸ், பட்டை 1, கிராம்பு 2, கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். பனிகாலம், குளிர்காலம் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து சளி அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த சார் வச்சு எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் கூட ஒரு சில நேரங்களில் வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த டைம்லேயும் நம்ம இந்த மாதிரி மிளகு சார் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் முடிச்சு வச்சுருக்கேன், இதையும் வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ இது ரெண்டும் வதக்கிட்டு வந்துட்டு பார்ப்போம். நம்ம வந்து இப்போ செலவுகள் எல்லாமே வறுத்துட்டோம். அது கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வச்சு வெங்காயம் வதக்கி வச்சிட்டோம். இதெல்லாமே நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து சிக்கன் மிளகு சார் வைக்கிறதுக்கு 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது இந்த சிக்கன் கூட வந்து 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாம். வந்து நம்ம மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மசாலாவை வந்து நம்ம அப்படியே குழம்புல சேர்த்திக்கலாம். சோறு நல்லா கழுவி சேர்த்திடலாம். கூட வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்திருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா தண்ணி மாதிரி இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டோம். இது வந்து இந்த அளவுக்கு நம்ம தண்ணி மாதிரி வச்சோம்னா தான் நமக்கு குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஆன் பண்ணி நம்ம அந்த குழம்பு வச்சுருக்கிற பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. வாசம் பார்த்திங்கன்னா நல்லா கமகமகமன்ட்டு வாசம் வருது, சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்மளுடைய மிளகு சாறு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பச்சை வசமெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம இறக்கி வச்சிடலாம். நான் வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்குறோம். இந்த தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம், சோம்பு சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து 10 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். அதாவது பெரிய பல் 4 பல் பூண்டு எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். கடாயை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம். பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ குழம்புல சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மல்லித்தலை சேர்த்திக்கலாம். நம்மளுடைய மிளகு சார் வந்து நல்ல டேஸ்ட்டாக கார சாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. எப்பேற்பட்ட சளியாக இருந்துச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி மிளகு சார் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சளி வந்து அப்படியே வெளியேறிடுங்க. நம்மளுடைய சூப் வந்து அழகாக ரெடியாகி சர்வ் பண்ணியிருக்கோம். இது கூடவே வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கூட இருக்கக்கூடிய சூப்பில் வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம் இல்லைங்களா, இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மிளகு சாறு வந்து அழகாக ரெடி ஆயிருச்சுங்க. இந்த மிளகு சாறு வந்து கிராமங்களில் வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது கோழி கூட பெரிய கோழியை எடுக்க மாட்டாங்க, ஒரு அரை கிலோ ஆகிற மாதிரி ஒரு குஞ்சு எடுத்து அதில் தாங்க இந்த மாதிரி சாறு பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் நான் எப்படி செஞ்சு எப்படி பரிமாறுவேனோ அதே மெத்தடில் உங்களுக்கு நான் இந்த மிளகு சாறு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.